எடுத்து எடுப்போம். இந்த இலைகள் எல்லாத்தையும் நல்லா கழுவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து இலக்கஞ்சி ஒன்று செய்ய போகிறோம். அந்த இலக்கஞ்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு தேவையான அளவு வந்து 200 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன், அதில் இந்த அரிசை போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பூண்டு ஒரு 4-5 பூண்டு போட்டுக்குவோம். கட் பண்ணி கொஞ்சம் குடமிளகாய் 4 நறுக்கு கட் பண்ணி போட்டுக்குவோம். இலக்கஞ்சிக்கு வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் வெந்தயம். டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். போதாட்டி எண்ணெய் சேர்த்துக்கலும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வைப்போம். ப்ரெஷர் குக்கரை மூடி வைப்போம். நல்லா அரிசி வேணும். 2 விசில் பட்டதுக்கு பிறகு திறந்து பார்ப்போம். இலை கஞ்சிக்கு இப்போ சாத்தாவரியில் பிப்போம். சாத்தாவரியிலண்டா இதுதான். இப்போ இதை பிச்சு எடுப்போம். சாத்தாவரியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அது சிறுநீரத்தில் கல் இருந்தால் அதெல்லாம் இல்லாமாக்கும். இருமலுக்கும் நல்லது. அப்போ ஒரு மூலிகை மாதிரி அந்த இலை தொழிற்படுது. இது வந்து சீதேவியை விட செங்கலனி நம்ம அடுத்த இலைக்கஞ்சி போட போகிறோம். அப்போ இதில் செங்கலனி அதான் செங்கலனி மூலிகை அது கொஞ்சம் அந்த மருந்துல அந்த மரத்தில் வந்து செடியில் 4-5 இலை பிச்சை. இதில் குணம் வந்து காய்ச்சல் வந்தால் அதை இல்லாமாக்கும். அதில் மாதிரி சில நோய்கள் சில புண்ணுகள் இருந்தாலும் உடலில் அதை இதை நம்ம சாப்பிட்டு வந்தால் அது வந்து ஆறு. அப்போ இது அடுத்த இலை நம்ம போட போகிறது சீதேவியார் செங்கலநீர். சரி, இந்த சாத்தாவாரி இலை பிக்கக்குள்ளே கொஞ்சம் முள்ளிக்கிற பார்த்து இப்படி இந்த இலையை ஊண்டு ஊண்டாக பிச்சை எடுத்துக்கணும். அடுத்தது நாங்கள் வந்து வல்லாரையும் கொஞ்சம் போட போகிறோம். வல்லாறு சரி, இந்த இரும்பு சேர்த்திருக்கிறியா? விட்டமின் சி ஞாபக சக்திக்கெல்லாம் உதவும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு வழி. அடுத்து இந்த இதே பாட்டில் இனமே அடுத்து கருவேப்பிலை வச்சுக்கிறோம். இதெல்லாம் இப்போ கருவேப்பிலை அதுக்கு கொலஸ்ட்ரோலுக்கு நல்லவே. கொலஸ்ட்ரோலுக்கு நல்ல தலைமுடியெல்லாம் நல்லா வளரும். அப்போ இந்த இந்த 4 இலையும் போட்டு நம்ம ஒரு இலக்கஞ்சி காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து எங்களோட அரிசி வந்து நல்லா வெந்துட்டு போட்ட பச்சை அரிசி இந்த வெந்தயம் போட்டதால் கலர் மஞ்சள் ஆகிட்டு. அதுக்கு இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கிறோம். அந்த தேங்காய் பால்ல 1/2 வாசை இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி எண்ணெய் வேக வைப்போம். வேகட்டும் எண்ணெய். கஞ்சிக்கு வந்து அரிசி நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். இந்த இலைகள் எல்லாத்தையும் நல்லா கழுகி எடுத்துக்குவோம். இதை இப்போ கட் பண்ணிக்கிறோம். கழுகி கட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்ச அந்த இலைகள் எல்லாத்தையும் இப்போ வடித்து எடுத்துக்குவோம். இது வந்து என்ன முருதாக்கு சாரிக்கு ஒரு 3 தாக்கு இப்ப வடிச்சு எடுத்துக்கோ. 3 தாக்கு வடிச்சு எடுத்துட்டு போதும். இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ மிஞ்சிய தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். தேங்காய் பால் கொதிக்கிட்டு இப்போ வந்து காரம் வாங்கிக்கிறதுக்கு பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.